உங்களுக்கு வேணா முட்டாள்தனமா இருக்கும் அத்தை, ஆனா எனக்கு இதுதான் முடிவுன்னு ஆயி போச்சு. ஏ விஸ்வா இல்லனா உனக்கு இனிமே வாழ்க்கையே இல்லாம ஆயிடுமா? அத்தை எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாமாவை ஊருக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். குலதெய்வ கோயில்ல கடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எந்த முகத்தோட நாங்க ஊருக்கு போவோம்? இத பாரு கனகா, நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஊருக்கு போக வேண்டாம், புரியுதா? அத்தை என்ன சொல்றீங்க? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அத நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போனா போதும், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. என்ன பாக்குற? அத அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நம்பிக்கையோட இரு. மறுபடியும் இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாத, அப்புறம் எங்க நிம்மதி தான் கிடும். ரெண்டு பேரும் பயங்கரமா நடிக்கறாங்கப்பா. தெரியுதுமா, நல்லாவே நடிக்கறாங்க. என்ன கனகா, நான் சொல்றது புரியுதா? சரிங்க அத்தை. இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்குமோ கடவுளே! ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சொல்லாதீங்கம்மா. அம்மா இதுல என் தப்பு எதுவுமே இல்லம்மா, பிளீஸ்மா என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. எதடா தப்பு இல்லைன்னு சொல்ற? காஞ்சிபுரத்துக்கு போனது தப்பு இல்லையா? நான் அபிஷியலா தான் போனேன். டேய் என்கிட்ட சொன்னியாடா? அதுவும் அந்த துளசி கூட போயிருக்க. உன் மனசுல திருட்டுத்தனம் இருக்கிறதுனால தானே என்கிட்ட நீ சொல்லாம போயிருக்க? அப்படி இல்லம்மா. இல்ல திரும்ப திரும்ப நீ போய் சொல்லாதடா. அம்மா நான் போய் சொல்லமா? அவதாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கா.
எதுடா போய் குடிச்சிருக்க, அவ ரூமுக்கு போயிருக்க, அவ எல்லாத்துக்கும் சாட்சி வச்சிருக்காளேடா. அம்மா, அது அது மட்டும்தான் அம்மா உண்மை. நான் தப்பு பண்ணேன்னு அவ சொன்னது முழு பொய்மா? டேய், அவ கற்பூர அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காடா. பொய் சத்தியம் பண்ணிருக்காமா? நிறுத்துடா. எத்தனை பொய்டா சொல்லுவ? மனுஷனாடா நீ? உன்னை கேட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். உன்னால எங்களுக்கு எவ்வளவு அவமானம்டா? ஒரு வார்த்தை நடந்ததை எங்க கிட்ட சொன்னியா நீ? அப்பா, தப்பு நடந்தாதானப்பா சொல்றதுக்கு? டேய், திரும்ப திரும்ப நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாகாதரா? எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியலப்பா. டேய், எங்களை நீ நம்ப வைக்க வேணாம்டா. துளசிக்காத நீ உண்மையாரடா. அப்பா, அவ போய் சொல்றாப்பா, எப்படிப்பா அவகிட்ட உண்மை இருக்க முடியும்? டேய், கற்பு விஷயத்துல எந்த பொண்ணும் போய் சொல்ல மாட்டாடா. அதுக்கு மேல கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கடா. இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. இத பாரு, இதுக்கு மேல ஏதோ ஒழுங்காரு. அப்படி இல்லனா நானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆக்ஷன் தானே எடுக்கப்பா? புடிச்சு ஜெயில போடுங்க. ஐயோ, முதல்ல நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா? போங்க. அதுல பைரவினா வேண்டாங்க. நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போங்க. நில்லு. எதுக்கு இங்க வந்த? என்ன சிவகாமி? என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? சிவகாமி, புகுந்த வீட்டுக்கு போன பொண்ணு முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் அடிக்கிற நீ? புகுந்த வீட்டுக்கு முறையோட போனாளா இவ? முறத்தவரி தானே போனா? நடந்தது என்னன்னு நான் சொல்லிட்டேனே. அத ஏன் மறுபடியும் கேட்டுட்டே இருக்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். அதான் கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் கற்பூரத்துல சத்தியம் பண்ணி சொல்லிட்டாளே. என்கிட்ட அவ சொல்லல? என்கிட்ட அவளை சொல்ல சொல்லுங்க. நேத்து நீங்க வந்து சொன்ன போது தப்பு நடந்து போச்சுன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறமா நிதானமா யோசிச்சேன். தப்பு நடந்திருக்காது. ஏன்னா நான் பெத்த புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வளர்த்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே தப்பு பண்றவங்க இல்ல, அதுல நான் உறுதியா இருக்கேன். ஏய், என் முகத்தை நேரா பார்த்து சொல்லு.
விஸ்வா தப்பு பண்ணானா? சிவகாமி, இப்போ இந்த விசாரணை தேவையில்ல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது எனக்கு அவளுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. காஞ்சிபுரத்துல என்ன நடந்ததுங்கிற உண்மையே இப்ப அவ என்கிட்ட சொல்லணும். இல்லனா இப்படியே அவ வெளியில போயிடலாம். இதுக்கு அப்புறமா அவளுக்கு எனக்கும் எந்த உறவும் இல்ல. சிவகாமி, நான் உன்னை வளர்த்தவ. அந்த பாசம் இருந்தா நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. சிவகாமி, நீ ரொம்ப எல்லையை மீறி பேசிட்டு இருக்க. பார்த்திபா, சிவகாமி கேக்குறதுல நியாயம் இருக்கு. நான் சிவகாமிக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நான் நடந்ததை சொல்லிடுறேன். அப்படின்னா? சிவகாமி சொல்றதுதான் உண்மை. அவங்களோட நம்பிக்கை வீண் போகல. சொன்னது போய்தான், போய் சத்தியம் தான் பண்ண. ஏண்டி போய் சொன்ன? எதுக்காக போய் சத்தியம் பண்ண? கேக்குறல்ல, சொல்லுடி, எதுக்காக அப்படி பண்ண? சொல்லுமா, ஏன் அப்படி பண்ண? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரெண்டு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்னமா சொல்ற? சொல்றேன். எப்போ விஸ்வாவுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம்னு முடிவாச்சோ அப்பவே நான் விஸ்வாவை என் மனசுல இருந்து எடுத்துட்டேன். இனி என் வாழ்க்கையில விஸ்வாவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். விஸ்வா கூட தான் நான் வாழ போறேங்கிற நம்பிக்கையில விஸ்வா பேரை நான் பச்சை குத்தி வச்சிருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக நான் பியூட்டி பார்லருக்கு போனேன். அங்க கனகாவும் ருத்ராவும் நான் வந்தது தெரியாம விஸ்வாவை கல்யாணம் பண்ண பிறகு அந்த வீட்டில் என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு பிளானோட பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க மேடம். ஹாய், எனக்கு டாட்டூ ரிமூவ் பண்ணனும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். உள்ள ரெண்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்கள முடிச்சிட்டு உங்களை அனுப்பி விடுறேன். ஓகே. அக்கா, உனக்கு செம்ம மூளைக்கா, சூப்பரா பிளான் பண்ற. விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு. இன்னும் நிறைய வேடிக்கை இருக்கு. கனகா, உன் கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல நாம முடிக்க வேண்டிய கேஸ் பைரவி அத்தையா தானே? இல்ல, ராஜன் மாமா. ராஜன் மாமாவையா? ஏங்கா, பிளான மாத்திட்டியா? ஆமா கனகா, பைரவி அத்தைய கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கல. ராஜன் மாமாவை விட்டு வைக்க கூடாது. ஏங்கா இப்படி சொல்ற? பைரவி அத்தைக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லை. நினைவு திரும்பி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ நம்மளோட முதல் டார்கெட் ராஜன் மாமா. அவருக்கு துளசிய ரொம்ப பிடிக்கும். துளசியும் ராஜன் மாமாவோட சேர்ந்து நமக்கு எதிரா பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் ஃபைலா அவரை க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் துளசியால எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. அடுத்தது பைரவி அத்தை. அவங்களுக்கு துளசி தான் சொந்த மகன்னு நினைவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சாப்டரை முடிச்சிடணும்.
அதுக்கப்புறம் இருக்கிறது விஸ்வா மட்டும்தான். நீ என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு விஸ்வாவை ஈஸியா கொண்டு வந்துடு. அப்புறம் என்ன, சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துடும். நாம ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். கனகா, நம்ம கனவு நிறைவேற போகுது. நாம மகாராணியா வாழ போறோம். சூப்பர் கா. விஸ்வாவ கல்யாணம் பண்ண பிறகு பைரவி அம்மாவையும் ராஜராஜன் அப்பாவையும் கொலை பண்ணிட்டு சொத்தை எல்லாம் அவங்க பேருக்கு மாத்த பெரிய பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இத நான் விஸ்வா கிட்டயோ பைரவி அம்மா கிட்டயோ சொன்னா அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ராஜராஜன் அப்பா கிட்ட சொன்னா அவங்கள மீறி அப்பாவால எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். விஸ்வா வாழ்க்கையில இருந்து விலகிடலான்னு முடிவு பண்ணனா என் முடிவை மாத்திக்கிட்டேன். கனகா ருத்ரா கிட்ட இருந்து பைரவி அம்மாவையும் ராஜராஜன் அப்பாவையும் காப்பாத்தணும்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். விஸ்வாவுக்கு மனைவியா அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா நான் அங்கதான் இருக்கணும். அதனால எதேச்சியா காஞ்சிபுரம் போனதையும் அங்க விஸ்வா குடிச்சதையும் பயன்படுத்தி ஒரு பொய்ய சொன்னேன். ரெண்டு உயிரை காப்பாத்திருக்கேன். காஞ்சிபுரத்துல எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. ஐயோ விஸ்வா, விஸ்வா சிவகாமி, உன் வளர்ப்பு தப்பாகுமா? என் அண்ணன் உயிரையும் என் அண்ணன் உயிரையும் நீ காப்பாத்திட்ட நீதாமா நான் கும்பிடுற சாமி. இல்ல சிவகாமி, நீதான் என் சாமி. சிவகாமியோட வளர்ப்பு சரியா இருந்ததுனாலதான் நான் சரியா யோசிக்க முடிஞ்சது, சரியா செய்ய முடிஞ்சது. நீ செஞ்சதெல்லாம் சரிதாமா, ஆனா சொத்து கிடைக்கலையேன்னு ருத்ராவுக்கும் கனகாவுக்கும் இன்னும் கோவம் அதிகமாகுமே. இனி அவங்க கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. அவங்களோட பிளான் படி கொலை பண்ணாலும் சொத்து லீகலா அவங்களுக்கு கிடைக்காது, என்கிட்ட தான் வந்து சேரும். சோ அவங்க பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கோவம் ஓ மேல திரும்பமேடி? திரும்பட்டுமா, என்கிட்ட வரட்டும். அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். துளசி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆபத்தானவங்கம்மா. பார்த்திபா, நான் அன்பு காட்டினா சிவகாமியை விட ரெண்டு மடங்கா காட்டுவேன். அதே மாதிரி வம்பு பண்ணா பைரவி அம்மாவை விட நாலு மடங்கு கோவப்படுவேன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியலல்ல. நான் காட்டுறேன்.